ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து ஒண்டர்ஃபுல் டிக் தம் சேனல். டுடே நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கி நம்ம வந்து இமேஜ் எடிட் பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் கேட்டிருந்தீங்க இமேஜ் எதில் எடிட் பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப்பில் தான் சிஸ்டமில் எடிட் பண்ணுவேன். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் மொபைலையும் ஃபோட்டோ ஒரு சில ஃபோட்டோ எடிட் பண்ணுவேன். ஸோ மொபைலில் நான் எப்படி எடிட் பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எக்ஸ்ப்ரெஸ்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் அதில் போய் ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் லோகோ இப்படி தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ண என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் நெக்ஸ்ட் கொடுத்து உங்கள் இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க, எல்லாத்துலேயும் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ தென் உங்களுக்கு தேவையான எந்த இமேஜ் எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து இமேஜ் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனே உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்க இடத்த பூரா கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கிராப் ஆப்ஷன் பக்கத்திலே ஒரு கண்ட்ரோல் டூல் இருக்கும். ஸோ கரெக்ஷன் டூல் தான். ஸோ இதுதான் மெயினான டூல். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஓகே கொடுத்து கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது கூட்டிக்கெலாம் குறைச்சிக்கலாம். ஸோ இது மைனஸில் கொண்டு போனால் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் இதாகும். ஸோ டீட்டெயில்ஸ் இதாச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸு, ஸோ எல்லாமே இதில் கிளியர் ஆகும். ஸோ மைனஸில் ஒரு ஃபைலில் வச்சுக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் இருக்கும். ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் லூமினஸ் நாய்ஸ் இருக்கும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வச்சுக்கோங்க. இது வந்து நாய்ஸ்லாம் கிளியர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் கலர் நாய்ஸ் இருக்கும். ஸோ இதை ஒரு 50% வச்சுக்கலாம். ஏன்னா இது உங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிக்கும். ஏன்னா நீங்கள் ஜூம் பண்ணி வச்சு அது கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஹெச், இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஒரு 50% அதிகமாக வச்சுருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பேக்கில் இருக்க கலர் வந்து தூக்கி காட்டும். ஸோ உங்கள் இமேஜுக்கு தேவையான சைஸில் வச்சுக்கோங்க, ஒரு 70% முடி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிரைன் வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, அது வந்து கிரைன் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஃபேடும் நல்லா இருக்காது. எக்ஸ்போசர், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர்னால் உங்கள் இமேஜுக்கு வந்து ஹைலைட்ஸை கூட்டுற மாதிரி, அது வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் எக்ஸ்போசர் கூட்டிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு 5 மேலே கொண்டு போகாதீங்க, இமேஜ் வந்து கிளாரிட்டி போயிடும். ஸோ கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 வச்சுக்கலாம், இமேஜை பொறுத்து வச்சுக்கலாம். ஹைலைட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைலைட்ஸ் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ரொம்ப இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 20% குறைச்சிட்டேன். ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து ஏற்றிக்கலாம், ஏன்னா அந்த கைக்கு பக்கத்துலலாம் டீட்டெயிலே தெரியல. ஸோ அதனால் ஷேடோஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டேன். ஒயிட்டும் உங்களுக்கு ஒயிட் வேணும்னா நீங்கள் ஏற்றிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கிறேன். ஸோ பிளாக்ஸ், பிளாக் பார்த்திங்கன்னா நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கீழே எல்லாம் பிளாக் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணால் ஸோ சப்ஜெக்ட் மட்டும் தனியாக தெரியும். ஸோ டெம்பரேச்சர் டின்னெல்லாம் அது உங்கள் ஃபோட்டோ ஒயிட் பேலன்ஸ் மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஃபோட்டோ இமேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது கலர், அதாவது ஒயிட் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதில் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கூட்டிக்கலாம், ஒரு 10%. சேச்சுரேஷனும் ஒரு 5% கூட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் பிஃபோர் ஆஃப்டர் நீங்களே பாருங்கள். இப்போ ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணால் இதான் முன்னாடி இருந்தது. ஸோ நான் எடிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இதுதான் பிஃபோர் ஆஃப்டர், நீங்களே உங்களுக்கு தெரியும், பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும்னா, ஸோ இதில் போய் டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் உங்கள் நேம் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கலாம்.
இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோட்டோனால சும்மா என் ஃப்ரெண்டு நேம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா எடுத்துடலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லாம் இருக்கும், அதாவது பார்ட்ரு. ஸோ உங்களுக்கு வெக்டாங்கல் என்ன லெவல் இந்த மாதிரி நிறையா இது இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலரில் ஃப்ரேம் இருக்குது, எட்ஜஸ்லாம் மறைக்கிற மாதிரி இது நிறைய ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த இமேஜை இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் மேலே வந்து அந்த ஃபோட்டோ எக்ஸ்பிரஸ் லோகோ வரும். ஸோ லோகோ வேணும்னா லோகோ செலக்ட் பண்ணிக்கோ, இதெல்லாம் நீங்கள் நான் கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இந்த டாட் இருக்கிற மூணு டாட் கிளிக் பண்ணி, ஸோ ஜேபிஜி குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வச்சுருங்க, 100%. ஸோ அப்படின்னா தான் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போகிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் பை பை.